திருவண்ணாமலை அருகே பெட்டிக்கடையில் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெறையூரை அடுத்த டி கல்லேரி கிராமத்தில் அண்ணாமலை என்பவருக்கு சொந்தமான பெட்டிக்கடையில் 24 மணி நேரமும் மது விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக கூறப்படுகிறது. பெட்டிக்கடை உரிமையாளரின் மகள் டாஸ்மாக் கடைக்கு சென்று மது பாட்டில்களை வாங்கி வந்து விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத மது விற்பனை தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சட்டவிரோத மது விற்பனையை கை கட்டி வேடிக்கை பார்ப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் அருகே பண மோசடி செய்த விடியா திமுக சேர்மன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். உடுமலையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஜெகதீஸ்வரன் என்பவர் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்துள்ளார். அவருக்கு சொந்தமான 4.5 ஏக்கர் நிலத்தை விற்பனை செய்து கடன் தொகை போக எஞ்சிய தொகையை திருப்பித் தருவதாக குடிமங்கலம் விடியா திமுக சேர்மன் முரளி வாக்குறுதி அளித்தார். ஆனால் நிலத்தை விற்பனை செய்து தனது கடன் தொகையை செலுத்திய திமுக சேர்மன் முரளி அவர் வாக்குறுதி அளித்தபடி எஞ்சிய பணத்தை தராமல் ஏமாற்றிவிட்டதாக ஜெகதீஸ்வரன் குற்றம் சாட்டுகிறார். 20 லட்சம் ரூபாய் வரை அவர் மோசடி செய்து விட்டதாகவும் அவர் புகாரில் தெரிவித்துள்ளார். பணத்தை மீட்டுத்தரக்கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த தொழிலதிபர் ஜெகதீஸ்வரன் விடியா திமுக சேர்மன் முரளி தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டினார். 4.5 ஏக்கர் பூமிக்கு 4 ஏக்கரை தான் விற்றுதா எங்ககிட்ட கணக்கு சொல்லியிருக்காரு. அந்த 4 ஏக்கர் பூமி என்னாச்சுன்னு தெரியல. இவர் எல்லாத்துக்கிட்டையும் பணத்தையும் வாங்கிட்டு நீ என்னையும் ஏமாத்திட்டு இருக்காரு. கேட்டவங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, உன்னால என்ன பண்ண முடியும், நீ யாருக்கிட்ட வேணாலும் பேசுறதுன்னு பாத்துக்கிற. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சேவூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் விடியா திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசிய பேச்சு கூட்டணி கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 5000 அரசு பேருந்துகளில் பேட்டரி ஃபேன் பொருத்தப் போகிறார்களாம், அரசு ஓட்டுநர்கள் மீது அப்படி என்ன திடீர் அக்கறை என விடியா திமுக அரசுக்கு எதிராக செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். இன்னைக்கு ஓட்டுநர்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஓட்டுநர்களுக்கு காட்ட வேண்டும்.